இலங்கையில் ராஜபக்சர்களின் பரிதாப நிலை. திடீரென தீப்பற்றி எரிந்த 50 பயணிகளுடன் சென்ற பேருந்து இன்று காலையில் பதற்றம். தமிழரசின் அதிருப்தி குழு யாழில் தனித்து போட்டி. முப்படை வீரர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறைக்கப்படுமா? பாதுகாப்பு செயலாளரின் அறிவிப்பு. கள்ளக்காதலால் இலங்கையில் நடந்த கொடூரம். மனைவியின் கழுத்தை கத்தியால் வெட்டிய கணவன். தொடர்பில் விரிவான செய்திகள். இலங்கையில் பெரும்பான்மையான சிங்கள மக்களின் ஏகோபித்த ஆதரவினை பெற்றிருந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் இன்று முற்றாக மக்களால் வெறுக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிட மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அத்துடன் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவும் பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக களமிறங்கிய நாமல் ராஜபக்சவும் பொதுத் தேர்தலில் போட்டியிடாத நிலையில் அவரது பெயர் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ இந்த ஆண்டு பொதுத் தேர்தலுக்கான தேசிய பட்டியலில் இடம்பெறவில்லை. தேர்தலில் போட்டியிடாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்கு தனது ஆதரவை வழங்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கீழ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசீந்திர ராஜபக்ஷ மொனிராகலை பிரதேசத்திலும் நிபுணரணவக மாதிரியிலும் போட்டியிடவுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியபசம் ஆகியோரின் பெயரும் தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச இவ்வருட பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி கொழும்பு வீதியில் மாதம்பி பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. அதன்படி இன்று காலை 7:30 மணியளவில் எம்பிலிப்பிட்டியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றே தீக்கிரையாகியுள்ளது. பேருந்தில் சம்பவம் இடம்பெற்ற போது சுமார் 50 பயணிகள் அமர்ந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த விபத்தில் எவருக்கும் காயமோ அல்லது பாரிய காயமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் பேருந்து முற்றாக எரிந்து நாசமாகி போனது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரக்மான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலால் அதிருப்தி அடைந்த அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தலைமையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சை குழுவாக போட்டியிட உள்ளனர் என்று அறிய முடிகின்றது. ஜனநாயக தமிழர் கட்சி என்ற பெயரில் இந்த சுயேட்சை குழு தேர்தலில் களமிறங்க உள்ளதென்றும் தெரிய வருகிறது. எதிர்வரும் நவம்பர் 14 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஏனைய பங்காளி கட்சிகள் வெளியேறி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேர்தலில் வீட்டு சின்னத்தில் தனித்து போட்டியிடுகின்றது. அண்மை நாட்களாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தெரிவுக்குழு வவுனியாவில் கூடி வேட்பாளர்களை தெரிவு செய்தது. வேட்பாளர்கள் தெரிவில் கட்சியின் உறுப்பினர்கள் பலருக்கும் அதிருப்தி ஏற்பட்டது. குறிப்பாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட வேட்பாளர்கள் தெரிவில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் தெரிவால் அதிருப்தி அடைந்தவர்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சை குழுவாக போட்டியிட உள்ளனர் என்று அறிய வருகின்றது. இந்த சுயேட்சை குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன், தமிழர் கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த விமலேஸ்வரி, நாகரஞ்சினி, முன்னாள் கரவட்டி பிரதேச சபை தவிசாளர் ஐங்கரன், புதிய சுதந்திரன் பத்திரிகையின் உரிமையாளர் அகிலன் முத்துக்குமார் சுவாமி, உர்காவற்றுறை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கருணாகரன் நாவலன் ஆகியோருடன் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசனும் போட்டியிட உள்ளனர் என்று தெரிய வருகின்றது. இதேவேளை இந்த சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்கு தென்மராட்சியின் அருந்தவ பாலினை தமிழர் கட்சியின் அதிருப்தி குழுவினர் அணுகியுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. இந்த சுயேட்சை குழு நாளை வெள்ளிக்கிழமை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யும் என்று தெரிய வருகின்றது. அரசாங்கத்தினால் முப்படை வீரர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறைக்கப்படுவது தொடர்பில் ஊடகங்களில் தவறான வதந்திகள் பரப்பப்படுவதாக நான் அறிந்தேன். எவ்வாறாயினும் முப்படை வீரர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் எவ்விதத்திலும் குறைக்கும் எண்ணம் தற்போதைய அரசாங்கத்திற்கு இல்லை என்பதை நான் தெரிவிக்கின்றேன்.
பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயஹொண்டா நேற்று முன்தினம் ஸ்ரீ ஜெயவத்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள இலங்கை விமானப்படை தலைமையகத்திற்கு தனது முதல் விஜயத்தின் போது விமானப்படை வீரர்களிடம் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷே மற்றும் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளுடன் பாதுகாப்பு செயலாளர் விமானப்படை தலைமையகத்தின் பல பிரிவுகளுக்கு விஜயம் செய்துள்ளார். டயகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டயகம மேற்கு பகுதியில் கணவன் மனைவியின் கழுத்தை கத்தியால் வெட்டிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. காயமடைந்த பெண் வரலிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று புதன்கிழமை காலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். 26 வயதுடைய 3 பிள்ளையின் தாயொருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் மாலை கணவன் மனைவிக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் கணவனிடம் மனைவி தொழிலுக்காக கொழும்பு செல்வதாக கூறி தனது முன்னாள் காதலனின் வீட்டிற்கு சென்று அன்றிரவு தங்கியுள்ளார். எனினும் வீட்டிலிருந்து வெளியேறி சென்றதிலிருந்து நேற்று காலை வரை மனைவியிடமிருந்து கணவனுக்கு தொலைபேசி அழைப்பு வராத காரணத்தினால் காலை 8 மணியளவில் கணவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தில் திடீரென அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் காதலன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது காதலன் தொழிலுக்கு சென்ற நிலையில் மனைவி படுக்கையறையில் இருந்ததை அவதானித்த கணவன் மனைவியை கத்தியால் வெட்டியுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த பெண் அயலவர்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய கணவன் டயகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 7 திகதி முதல் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42,000 கடந்துள்ளது. இது தொடர்பில் காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களினால் 45 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 130 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை நிலவரத்தின்படி இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 42,010 பேர் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதுடன் 97,720 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அறிக்கை கூறுகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி நடத்திய தாக்குதலானது தற்போது மத்திய கிழக்கு முழுவதிலும் பரவி பெரும் பேரழிவாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.